கஞ்சா இல்லாம ஒரு நாள் கூட இந்த சேதுபதி இருந்ததே கிடையாது. ஒரு ஒரு ஆட்டத்துக்கு போவேன், வாங்குற காசை வீட்டுக்காக கொண்டு போறேன், அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போறதே கிடையாது. மனைவனுக்கு தெரியும் வாங்குற காசு பூரா எங்க போகும் தெரியுமா? எங்க ஊர்ல வாங்குற காசு பூரா நேரம் கவர்மெண்ட்டுக்கு வரிக்கிட்டதான் போகும். நம்ம பழக்கம் ஐயா ரங்கராசு, என்ன நம்மளை மாதிரி நாடக ஆடி சம்பாதிக்கவும் முடியாது, மாதிரி செலவு பண்ணவும் முடியாது. வாங்குற காசை நம்ம காலையில நாடகம் முடிஞ்சு போகையில ஒரு கோட்டு, மதியானம் 12 மணிக்கு கடை திறந்தவன ஒரு கோட்டு, சாயந்தரம் எழுந்திரிச்சவன ஒரு கோட்டு, ஊர்ல வந்து சாப்பிடும் போது ஒரு கோட்டு, நாடு சாமத்துக்கு தூக்கம் வரும் பொழுது கொஞ்சம் கண்ணா சொல்லா அப்போ ஒரு கோட்டு. ஆக மொத்தம் வாங்கின சம்பளம் பூரா எங்க போகுது? நேரா பச்சை போடு அந்த கவர்மெண்ட்டுக்கே போய் சேருது. ஆனா நம்மள மாதிரி சம்பாதிக்க யாராலும் முடியாது. சம்பாதிச்ச காசை சேர்த்து வச்சிருந்தா நம்ம நீ எல்லாம் எத்தனையோ 10 காரு இந்த குழந்தைக்கு பக்கத்துல நான் 10 ஏக்கர் பசுக்கு ஓனர் ஆயிருப்பேன். ஆனா ஒரு தும்புரு வாங்கின காசை பூரா கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு வழியை கட்டிட்டு இன்னைக்கு வரையும் இந்த பொட்டி. சத்தியமா சத்தியமா வர வர ரொம்ப ரொம்ப ஒண்ணுமே இல்லை. குறைச்சிட்டேன் நான் டவுசர் போட்டுக்கிட்டு உன்னை நாடகம் பார்த்தேன் எங்க ஊர்ல. சத்தியமா ஐயா நான் தவசர் போட்டுக்கிட்டு என் ஊர்ல உன்னே நாடகத்துல பார்த்தேன். ஆமா ஆனா இன்னைக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களே, கிட்டத்தட்ட 20 வருஷம் நாடகம் ஆடு. இந்த நாடக காசை பூரா மொத்தமா சேர்த்து வச்சிருந்தா 10 பச வாங்கி ஓனர் ஆயிருக்கலாமா? கண்டிப்பா பரபரப்பா போயிரு. அப்படி பெரிய ஆட்டக்காரனா இருந்தாலும் சோர்தண்ணி கூட இல்லாம இருந்துருமே, எனக்கு கல்லு சாராயம் இல்லாம இருந்ததே கிடையாது. பெரிய குடியார பையன், இங்க ஒயிலாட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்குறோமா? சரி இந்த ஆட்டத்துக்கு போவோம். ஆமா எங்கயும் ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கலையா? சரி காடக்கூடு கவுதாரி கட்டை எடுத்துக்கிட்டு எங்க ஊரு பக்கத்துல மழை மழையா இருக்குது. மழையா இருக்குது சரி, மலைக்கு காலக்கூடு கவுதாரி கட்டை எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போயிருவேன். சரி இந்த வருஷம் என்னுடைய மலையை விட்டு உன் மலைக்கு வரேன். மொட்டையம்பட்டி மலைக்கு நீ வாயா பாக்கலாம், சீசன் முடியட்டும். மொட்டைமட்டி மலையை பத்தி கோப மலையை விட மொட்டைமட்டி மலை பெருசு. ஆமா நீ என்னமோ நாடகம் முடிஞ்சு போனா பவுண்ட்லயே எடுத்துக்கிறியாமா? ஏன் இல்ல, என் வீடு பக்கத்துல பவுண்ட்லதான் என் வீடு இருக்கு, அதனால அங்கதான் படுத்தாங்க. ஊருக்குள்ள இருக்குது உன் வீடு, ஊருல முடிஞ்ச வீட்டுக்கு போனி. ஊருக்குள்ள ஒண்ணு இருக்குது, பவுண்ட்ல ஒண்ணு கட்டி போடுது. மலையில போய் பவுண்ட்லயே படுத்து கிடக்கிறியா? என்னையா காரணம்? ஆடு மாடு அங்க மேய்க்கிறீங்க, ஆடு ஆடு குத்தி மலையில வெட்டி விட்டு அங்க போய் படுத்து. ஓ அங்க போய் படுத்துக்குவேன். அப்படி மலமலையாக வேட்டைக்கு செல்வது வழக்கம். சரி அப்படி இல்லையா, எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் சரி, சரி ஆளுக்கு முன்னாடி இந்த சேதுபதி நிற்பான். எங்க ஒரு ஜல்லிக்கட்டு நடந்தாலும் சரி, சரி எப்பேற்பட்ட காளையா இருந்தாலும் சரி, சரி வரக்கூடிய காளையே மனசுல வச்சுட்டா அந்த காளையை அடக்காம விடமாட்டேன். கண்டிப்பா அப்பேற்பட்ட வீரே இருந்தாலும் எப்படி எல்லாம் மதுரை மாவட்டத்தில் வாழ்ந்து வந்தேன் என்பதை இச்சபைக்கு முன்பதாக எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக வாழும் வாழும் எனக்கு
பலியாக பெற்றார் எப்பேர்பட்ட ஆட்ட ஆடுவே என்பதை சபைக்கு முன்பாக எடுத்துருக்க வேண்டும்வல்லவா கண்டிப்பாக எப்பேர்பட்ட ஆட்ட ஆடுவே என்னுடைய ஆட்டத்தை பார்க்க எத்தனை சீமையில இருந்து அழுக வருவாக தெரியுமா அம்மா அதையெல்லாம் எடுத்துருக்க வேண்டுமா இல்லையா கண்டிப்பாக Yeah.
தை மாதம் 3 ஆம் தேதி சரி எங்க ஜல்லிக்கட்டு நடக்குதோ அங்க மாடு பிடிக்க போக வேண்டும் ஆமா நண்பனி பார்ப்போமா குமரேசன் கார் டிரைவர் ரோலக்ஸ் மணி கற்பையா மீண்டும் மீண்டும் விடிய வரைக்கும் நீங்க எழுந்து கொடுத்துட்டே இருங்க நாங்க வாசிச்சிருக்கோம் நம்ம அன்பு உள்ளம் பாசத்திற்குரிய அன்பு உள்ளம் அனைவருக்கும் எங்களுடைய எல்லா பேர்த்துக்கும் எங்களுடைய கலைக்கும் சார்பாக நன்றி 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 அப்படியில் ஆட்டத்தில் சிறந்த வீரனாக வாழ்ந்து வந்தாலும் சரி நடந்தாலும் ஆமா அங்கு சென்று மாடு பிடிப்பது வழக்கம் அல்லவா கண்டிப்பா இன்றைக்கு தை மாதம் 3 தேதி தேதி என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு ஆமா 5வது பிறந்த நாள் விழா என்னுடைய வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரி என்னுடைய மகன் பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்க எங்கிடத்துல காசு இல்லை இல்ல உனக்கு காசு இருக்காதாங்க ராசு எங்கன்னா உனக்கிட்டே இல்லையே நாங்க எனக்கு எங்கன்னா இருக்க குழு தலைவர் நீதானே அப்புறம் குழு தலைவர் வேற விட்டு நாங்க நான் தானே முதல் குடிப்பேன் அப்புறம் எனக்கு காசு இருக்கு இல்ல தலைவர் அதனாலதான் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு செல்ல வேண்டும் வரக்கூடிய காளைகளை அடக்க வேண்டும் அடக்கணும் அதுல பரிசு கொடுப்பார்கள் அந்த பரிசை கொண்டு வந்து என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு கண்டிப்பா பிறந்த நாள் பரிசாக கொடுக்க வேண்டும் கொடுக்கணும் செல்ல வேண்டுமட்டால் என்னுடைய நண்பன் முத்துராசு இருக்கான் நாட்டத்துக்கு போகவே ஒண்ணா போவீங்க அடையப்பா அந்த பயல அதுல மட்டும் தீவிரவாதியா அந்த பய அதுல தீவிரவாதி இனமனத்தை வரையும் வண்டியில வருங்க நம்ம கூட அதுக்கு அந்த பக்கம் வண்டி போய்கிட்டே இருக்க ஆளை பார்த்தா ஸ்கூட்டி நண்பன் முத்துராசை பார்க்க வேண்டும் அழைத்துக்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு செல்ல வேண்டும் முத்து